இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இந்த பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வணக்கம், நான் உங்க ஆஷா பேசுறேன். தடுப்பூசி பத்தி நிறைய பேர் ரொம்ப வருஷமா என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. தடுப்பூசி பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு நீங்க உங்க குழந்தைங்களுக்கு போடுவீங்களா அந்த மாதிரி. நேத்து தற்செயலா நடந்த ஒரு விஷயம், எல்லாரும் பயங்கர ஆர்கியூமெண்ட்ஸ்க்குள்ள. அண்ட் ஐ எம் வெரி கிளியர் வித் வாட் ஐ ஆம். சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, எல்லா குழந்தைகளும் என்னோட குழந்தையா பார்க்க, ஒரு அம்மாவா என்னுடைய பொறுப்பு என்னன்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதுதான் நான் இவ்வளவு வருஷம் செஞ்சிட்டு இருக்கேன். முத முத நான் வந்து பாமர மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான வீடியோ தான் இது. தடுப்பூசினா என்ன அப்படின்னு, பல்லாயிரம் குழந்தைகள் போலியோ நோயினாலையும் கக்குவான் இருமல்னாலும் டிப்தீரியானாலும் நிறைய பல வியாதிகள் ஸ்மால் பாக்ஸ்னாலையும் இறந்து உடல் ஊனமாகி நிரந்தர ஒரு டிசபிலிட்டி ஆகிட்டு இருக்கிற காலத்தில் தடுப்பூசி கண்டுபிடிச்சதுனால இன்னைக்கு நம்ம குழந்தைங்க நல்லா நடக்கிறாங்க. போலியோ ரொம்ப அவசியமான ஒரு தடுப்பூசி, கண்டிப்பாக தடுப்பூசி போடணும் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு. என்ன மாதிரி அப்படின்னா, இப்போ போலியோ போடுறதுனால உங்கள் குழந்தைங்களுக்கு போலியோ நோய் வராது. யோசிச்சு பாருங்கள், சடன் இன்ஃபேண்ட் டெத், குழந்தைங்க பிறந்த உடனே டெட்டனஸ்னால பல்லாயிரம் குழந்தைகள் இறந்துருக்காங்க. கண்டிப்பாக டிடி தடுப்பூசி போடணும். நாங்கள் எல்லாருமே ஹோமியோபதி அலோபதி அப்படி இப்படின்னு பிரிச்சு கிடையாது. மருத்துவம்ன்றது பொது, யாது முறை யாரும் கேள்ன்ற மாதிரி எல்லாருக்கும் உரிமை இருக்கு இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு. இதை வந்து இவங்க தான் சொல்லணும் அவங்க தான் சொல்லணும் அப்படின்ட்டுலாம் ரொம்ப குறுகிய மனப்பான்மையோட கொஞ்சம் மூல வளர்ச்சியே இல்லாத சிலர் வந்து டிஸ்கஸ் பண்றீங்க. அவங்களுக்கான ஸ்தலம் என்னோட பக்கம் இல்லை. நீங்க உங்க பேஜ்லயே போய் முட்டிக்கோங்க. தயவு செஞ்சு என்னோட பேஜ்ல போடாதீங்க. கமெண்ட்ஸை டிசேபிள் பண்றது எனக்கு ஒரு மேட்டரே இல்லை. ஆனா உதவி கேட்டு கமெண்ட் பண்றவங்க கூட ரிப்ளை பண்ண முடியாம போயிடும். உங்களுக்கு எவ்வளவு இதுனால அது உங்க பேஜ்ல இது பண்ணிக்கோங்க. டிடின்றது மாசமா இருக்கிற பெண்களுக்கு, அஞ்சாவது மாசத்துல ஏழாவது மாசத்துல கவர்மெண்ட்ல மூணாவது மாசம் அஞ்சாவது மாசம் போடுறாங்க ஒவ்வொரு சிஸ்டம். அது எதுக்கு அப்படின்னா, குழந்தை பிறந்த உடனே தொப்புள் கொடியை வெட்டும் போது குழந்தைங்களுக்கு டிடி பாதிச்சு எத்தனை ஆயிரம் குழந்தைகள் சடன் இன்ஃபேண்ட் டெத்தா இருக்கு. அதை தவிர்க்கிறதுக்காக மட்டும்தான் இந்த டிடி தடுப்பூசி போட்டாங்க. அதனால டெட்டனஸே இல்லாம போயிருக்குன்னு சொல்லலாம். ஸ்மால் பாக்ஸ் 99% இந்த உலகம் முழுக்க இல்லாம போயிருக்கு. என்னோட கருத்து என்ன அப்படின்னா, இப்போ நான் நிறைய குழந்தைங்க டைஃபாய்டோட வருவாங்க, சிக்கன் ஃபிளூ. இப்போ எனக்கு எல்லா தடுப்பூசியும் போட்டிருக்காங்க என் அம்மா அப்பா. எனக்கு ரெண்டாம் வகுப்பு படிக்கும் போது மம்ஸ் கூவ கட்டாம இருந்துச்சு. நான் அப்ப என் அம்மாட்ட நான் காலேஜ் சேர்ந்த அப்புறம் கேட்டேன், எனக்கு தடுப்பூசி போட்டிங்களா? எனக்கே அப்புறம் மம்ஸ் வந்துச்சு. மம்ஸ் வரவே கூடாது, ஒரு வியாதி வராம தடுக்கிறதுக்கு தான் தடுப்பூசி. மம்ஸ் வந்தா டியூபல் இது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கருமுட்டை பிரச்சனைகள் வரலாம், அதனால அவங்களுக்கு குழந்தை எல்லாம் போகலாம். ஆண்களுக்கு வந்தா ஆண் விதைப்பையில பிரச்சனைகள் வரலாம், அதனால அவங்களுக்கு பின்னாடி குழந்தை எல்லாம் போகலாம். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காண்டி தான் அந்த தடுப்பூசியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் டைஃபாய்ட் தடுப்பூசி, சிக்கன் பாக்ஸ் தடுப்பூசி, மீசல்ஸ் தடுப்பூசி எல்லா குழந்தைங்களுக்கும் போடுறாங்க. ஆனால் ஒரு பீரியட்ல அவங்களுக்கு அது வருதே, ஏன் வருது? அப்போ இன்னொரு எனக்கு இன்னொரு சந்தேகம், இது வந்து ஒரு பாமரனா ஒரு படிக்காத ஒரு ஆளா நான் கேட்கறதா வச்சுக்கோங்க. ஒரு பிசிஜி தடுப்பூசி போட்டால் பிரைமரி காம்ப்ளெக்ஸ் வரக்கூடாது, பிரைமரி காம்ப்ளெக்ஸ் வரக்கூடாதுன்னா பிசிஜி போடுறாங்க. ஆனால் ஏன் குழந்தைங்களுக்கு வருது? அப்போ என்னோட சந்தேகம் என்னென்னா, ஒரு ஒரு வியாதி இருக்குது, அந்த வியாதிக்கு ஒரு தடுப்பூசி கொடுக்குறோம், அந்த கிருமி அழியுது. அதே அந்த கிருமி அடுத்து வரும்போது இந்த மருந்தை விட பவர் கூட வருது. அப்போ இந்த தடுப்பூசி இதை விட இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் ஒர்க் போகணும், இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சிகளுக்கு உட்படணும். கண்டிப்பாக தடுப்பூசிகள் வரணும், சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் நல்ல வீரியத்தன்மையோட அது போட்ட அப்புறம் பயனடைகிற மாதிரி வரணும். அதுக்கான ஆராய்ச்சிகள் போகணுன்றது தான் என்னோட கேள்வி. இதில் இதுதான் நான் கன்வே பண்ணுறேன், இதை பற்றி தான் நான் பேசுகிறேன், இதை தான் நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கிட்டும். முட்டாள்தனமாக என் பேஜில் வந்து பேசிகிட்ருக்கவங்களுக்கு பார்க்குற காமன் பீப்புள்ஸ்க்கு அது ரொம்ப ஹாஷாகவும் வல்கரும் வைலண்டாகவும் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி எப்போ இலவு காத்த கிளி மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் சில விஷயங்கள் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் அட் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. அப்புறம் வந்து எனக்கு இன்னொரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது. 1978 இங்கே காரைக்குடி பக்கத்தில் இருக்கிற ஸ்வீடிஷ் மிஷன் ஹாஸ்பிட்டலில் பறவை காய்ச்சல்னால நிறைய ஒரு 3 பேர் அங்கங்கே டெத் ஆன உடனே ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் அவ்வளோ 100 பேருக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஹிப்பாட்டிஸ் தடுப்பூசி போட்டிருக்காங்க. போட்டப்ப அந்த 100 பேருக்கும் அந்த நோய் வந்து வெள்ளூர் சிஎம்சி மிஷின்ல இருந்து டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து அவ்வளோ பேருக்கும் பிளட் சாம்பிள்ஸ் எடுத்து கவர்மெண்ட்க்கு ஒரு இதை அனுப்பி அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணாங்க. என்ன சொல்ல வரேன்னா,
தடுப்பூசிகள் கண்டுபிடிச்சவங்களோ அது போடணும்னு நினைக்கிறவங்களோ அதோட பயன்களோ அவங்க மேல தப்பு இல்லைனாலும் இந்த கம்பெனியோடைய தவறுதல்னால 100 பேருக்கு ஹெப்படைடிஸ் பி வந்து நிறைய பேர் பிலிருபின் 18 வரைக்கும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுல 45 வருஷம் ஒர்க் பண்ணவங்க என்னோட மாமியார். நான் ரொம்ப நாள் எனக்கு அந்த வருத்தம் இருந்திருக்கு. என் மாமியார் அதுல பாதிச்சவங்க என்னோட பிளட் ரிலேட்டட் பீப்புள்ஸ் இருக்காங்க. தவறுதலான ஒரு ஃபார்மா கம்பெனினால அந்த கம்பெனியை கவர்மெண்ட் க்ளோஸே பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு நடந்த விஷயம். அப்போ 10,000 குழந்தைகள் ஆகிறாங்க. 600,000 ஒரு குழந்தைக்கு பாதிப்பு வருதுன்னா அந்த ஒரு குழந்தை என் குழந்தையா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒரு பிள்ளை தான் நான் பெற்றுக்கிறேன். அப்படி ஆயிடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்சி கூடணும். இந்த மாதிரி கம்பெனிகளை தவறு ஏற்படாமல் பார்த்துக்கணும். கவர்மெண்ட்க்கு அது ப்ராப்பரான இது எடுக்கணும். இந்த கேள்விகள்லாம் என்னை நோக்கி தொடுக்கும் போது எனக்கு அதுக்கான பதில் சொல்லி தான் ஆகணும். சொன்ன உடனே நீங்கள் வந்து உங்களுடைய பயங்கர நீங்கள் புத்திசாலி அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்கு என்னோட ஸ்தலம் இல்லை. காமனான பீப்புள், விழிப்புணர்வு இல்லாத மக்களுக்கான ஒரு இதுதான். கண்டிப்பா நாய் கடிச்சா ராபிஸ் வேக்சின் போடணும். எத்தனை 1000 பேருக்கு இந்த ராபிஸ் வராம தடுத்திருக்கு. ஆனால் சாதாரண பிறந்த உடனே எல்லா குழந்தைக்கும் ராபிஸ் வேக்சின் போடுறது இல்லை. இதைதான் நான் அந்த கமெண்ட்ல போட்டிருந்தேன். நீங்க ஆர்குமெண்ட்ஸ் வின் பண்றதுக்காண்டி பேசுறீங்க. ஆர்குமெண்ட்ஸ் நீங்க எல்லாம் ஜெயிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. என்னோட மோட்டோ வந்து ரிசர்ச் ஒர்க் ஷுட் கோ. இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்சி கூட்டுறதுக்கு. அதே மாதிரி இன்னொரு ஒரு பயங்கரமான விஷயம் சொல்றேன். ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி நிறைய இது பண்ணி சில வேக்சின்ஸ்க்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதாவது அது கெட்டு போகாமல் பதப்படுத்துறதுக்கு ரொம்ப 2001 முன்னாடி லைட்டாக ரொம்ப மிக கணிசமான அளவில் மெர்குரி கண்டென்ட் உள்ள தயோமெசால்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து கலந்துட்டு இருந்தாங்க. ஆஸ்திரேலியாவில் ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் 2001 அப்புறம் அதில் பாதிப்பு எதுவும் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணல, சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணலன்னு வெளியே மக்களுக்கு அறிவிக்கை வந்தாலும் அதை அதை யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க கவர்மெண்ட். ஸோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதனால பாதிப்பு இல்லைன்னா ஏன் அது நடக்கணும்? ஏதோ ஒரு ரீசன்னால தானே அதை பண்ணுறாங்க. அது ஏன் பண்ணக்கூடாது? அதே மாதிரி ஒரு தடவை கண்டுபிடிச்சிட்டாங்க, இன்வென்ட் பண்ணிட்டாங்கன்னே அதான் சூப்பர். உலகம் ஃபுல்லாக அதை நம்ப கண்மூடித்தனமாக ஓடு அப்படின்னு ஓடணும்னு அவசியமே இல்லை. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம முட்டாள்தனமாக ஓடுறவங்களும் நம்ப கிடையாது. அண்ட் அப்படி இருக்கவும் கூடாது. ஒரு விஷயம், உங்க வீட்டில் ஒரு குழந்தைங்க இருக்கா, இல்லை ஒரு இந்த கமெண்ட் போட்டோம்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. உங்க ஏரியாவில் 100 வீட்டுக்காச்சும் போகணும். போயிட்டு டைஃபாய்ட் தடுப்பூசி போட்டிருக்கீங்களா, பிசிஜி தடுப்பூசி போட்டிருக்கீங்களா, சிக்கன் பாக்ஸ் போட்டிருக்கீங்களா, மீசல்ஸ் போட்டிருக்கீங்களா, மம்ஸ் போட்டிருக்கீங்களா, இந்த 5 அந்த குழந்தைங்க யாருக்குமே வரலையா? ஒரு சர்வே எடுங்க 100 வீட்டுக்கு. சும்மா ஃபேஸ்புக்கில் கையில் வந்துட்டு இது இருக்குன்னு டைப் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஹவுஸ் ஸ்டூபிட் அந்த தாட்ஸ்ன்றதே என்னைய சொல்லியிருக்காங்க ஒருத்தவங்க. கெட்ட வார்த்தை நிறைய பேசுறதுனால பயங்கரமாக ஜெயிச்சிட்டிங்களா? அது வந்து உங்களுடைய தகுதி தராதரத்தை நீங்களே குறைச்சிக்கிற மாதிரி. அண்ட் என்னோட பேஜஸில் நான் வந்துட்டு போடுறது என்னோட ரொம்ப உண்மையாக நம்பி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மக்களுக்காண்டி. கண்டிப்பாக ஏ குழந்தைக்கு நான் ஹெப்படைடிஸ் பி போட்டேன். ஹெப்படைட் எந்த வைரஸஸ்க்குமே ப்ராப்பரான மருந்துகள் இன்னும் கண்டுபிடிக்க வரல. ஈவன் டெங்கு வைரஸ் வந்தால் கூட வந்ததுக்கப்புறம் மெயின்டைன் தான் பண்ண முடியும். எந்த வைரஸஸ்க்கும் மருந்து இல்லை. ஹெச்ஐவி வைரஸ்க்கு இன்னும் முழுசாக மருந்து கண்டுபிடிக்கல. டெங்கு வைரஸ்க்கு இன்னும் முழுசாக மருந்து கண்டுபிடிக்கல. ஹெப்படைடிஸ் பி வைரஸ்க்கு மருந்து கண்டுபிடிக்கல அப்படின்றது உண்மைன்னு டாக்டர்ஸே அக்செப்ட் பண்ணிக்கிறோம் சரிங்களா? அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு தான் அந்த தடுப்பூசி. நான் கேட்பதெல்லாம் அந்த தடுப்பூசியோட எஃபிஷியன்சி சில மருந்துகள் சில வியாதிகளுக்கு குறையுது. ஒருத்தர் சொல்கிறார் 50 வேக்சின் நான் போட்டு கூட என் குழந்தைய நான் கொல்றதுக்கு தயார் அப்படின்ட்டு. எந்த டாக்டர்ஸ் பீடியாட்ரிஷியன்ஸே 50 சொல்கிறது இல்லை. ரொம்ப தவறான பதிவுகள் வந்து நீங்கள் இப்படி போடாதீங்க. ரொம்ப அவசியமான இது இவங்க தான் சொல்கிறாங்க. அதை பீடியாட்ரிஷியன் ஒரு டாக்டர்கிட்ட போய் அவங்க கன்சல்ட் பண்ணிக்குவாங்க. மக்கள் எல்லாருக்கும் வந்து நல்ல விழிப்புணர்வு இருக்குது. அப்புறம் இட்ஸ் அன் ஓப்பன் சேலஞ்சு நான் சொல்கிறேன். என்னோட பேஜில் வந்துட்டு ஹோமியோபதி மருந்து வந்து வேலை பார்க்காது. ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஹோமியோபதி ஸ்டீராய்ட். ஹோமியோபதியில் ஸ்டீராய்டு, ஹார்மோன்ஸ், மெட்டல்ஸ், கெமிக்கல்ஸ் எதுவுமே க்ரூட் ஃபார்மில் கிடையாது. நீங்கள் எழுதி கொடுப்பீங்களா? நிச்சயமாக நான் எழுதி கொடுப்பேன், சைன் பண்ணி கொடுப்பேன், ஓப்பன் சேலஞ்ச் போடுவேன், ஓப்பன் இதுக்கு சொல்லுவேன். எந்த பக்க விளைவுகள் இல்லாமல் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் மக்களுக்கு முழுமையான குணம் கொடுக்கறது ஹோமியோபதி மருத்துவமுறை தான். சரி, இப்படி சொன்னால் இன்னொருத்தவங்க சொன்னால் இது மருந்தே இல்லை, பிளாசிபோன் நானோ பார்ட்டிகல்ஸ் பற்றி மூளை உங்களுக்கு இல்லைன்றதுக்காண்டி அது மருந்து இல்லைன்னு ஆயிடாது. அண்ட் ரிசர்ச் ஒர்க் என்னோட வேலை கிடையாது. நான் படிச்சிருக்கேன், என்னோட தொழில் நான் பண்ணுறேன். ரிசர்ச்சுக்குன்னு தனி டீம்ஸ் இருக்குது, அதுக்குன்னு தனி ஒர்க்ஸ் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு நான் போய் உங்கள் ஒருத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி அந்த வேலைக்கு போக முடியாது. அண்ட் பாரதி பிறந்த மண்ணில் பிறந்த தமிழ் பொண்ணா திமிரா நான் சொல்கிறேன், நீ ஆம்பளையாக இருந்தா நீ உன் வேலையை விட்டுட்டு 1 என் கிளினிக்கில் வந்து உக்காந்துருந்து நான் ட்ரீட் பண்ணுற பேஷண்ட்ஸையும் பார்த்து, அந்த பேஷண்ட்ஸ் நான் கொடுக்குற மருந்தையும் பார்த்து, பிளட் டெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸையும் பார்த்து, அதில் ரிசல்ட் இருக்கா இல்லையா, மருந்து வேலை பார்க்குதா இல்லையா பார்த்துட்டு என் பேஜில் கமெண்ட் போடுங்க. அப்படி இல்லாமல் போட்டால் நீ ஆம்பளை கிடையாது. நன்றி.